வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா களத்திர தோஷம். களத்திர தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கலந்து வாழக்கூடிய விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி இருவரும் கலந்து வாழக்கூடிய விஷயத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளே களத்திர தோஷம். எந்த விஷயத்தில் சந்தோஷம் குறையுதோ அதைத்தான் தோஷம் என்று கூறுவது வழக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திர தோஷம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான் களத்திர தோஷம்னு சொல்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ, 7ஆம் இடத்துல சனி பகவான் ராகு இருந்தாலோ, 2ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல ராகு சனி பகவான், சுக்கிரன் ராகு 7ஆம் இடத்துல சேர்க்கை, சனிச்சந்திரன் 7ஆம் இடத்துல சேர்க்கை, சந்திரன் ராகு 7ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படுறது, லக்னத்தில் தனித்த குரு பகவான் அமைகிறது, 7ஆம் இடத்துல தனித்த குரு பகவான் அமைகிறது, 7ஆம் இடத்துல குரு பகவான் சந்திரன் சேர்ந்து அமைகிறது. இது எல்லாமே களத்திர தோஷத்தோடு சேரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, பிரிவினை ஏற்படுத்துறது, டைவர்ஸ் வரையிலும் போகிறது. இது எல்லாமே களத்திர தோஷத்தோடு தான் சேரும். ஸோ அந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறது, இந்த நான் சொன்ன கிரகங்கள் ஓரளவு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது, உச்சம் கூட ஆகக்கூடாது. பார்த்திங்கன்னா அப்படி உச்சமானால் நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிரும். ஆனால் பார்த்திங்கன்னா இது இருக்காது. நீங்கள் ஒரு காஃபியில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிடலாம், 5 ஸ்பூன் போட்டு சாப்பிட முடியாது. ஸோ உச்சமாகறது 5 ஸ்பூன் போடுற மாதிரி. அதாவது முதல்ல பார்த்தா ஆரம்பத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா பெரிய சண்டை சச்சரவுகள் வந்துடும். இந்த தசாபுக்தி அந்தரங்கள் கெடும்பொழுது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சமயத்தில் பிரிவினையை கூட ஏற்படுத்திடும். ஸோ இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன அமைப்புகள் கம்மி தான். இன்னும் அதீதமான அமைப்புகள் நிறைய இருக்குது. நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நட்சத்திர சாரங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் ஒற்றுமைகள் அமையும். தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம். நல்லா இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதம் முன்னாடியோ இல்லை 1 வருஷம் முன்னாடியோ அதுக்கான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகளை, ஆலயங்களுக்கு சென்று கரெக்டான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறது மூலமாக, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். ஸோ அதனால் முதலே பார்த்துட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை பார்த்துட்டு, அந்த திருமண வாழ்க்கை அந்த ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம செய்கிறது நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதை அடிப்படையில் நீங்கள் 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் வச்சு சனி பகவான், குரு பகவான், செவ்வாய், அங்காரகன் இவங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பொதுவாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும், செவ்வாய் தோஷம்தான் பிரச்சனை, ராகு கேது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறையா முடிவு பண்ணுவேன். ஆனால் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனியாக ராகு இருந்தால் கூட லைஃப் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிடும், கேது இருந்தால் கூட நல்லபடியாக ஓரளவுக்கு லைஃப் போயிடும். ஆனால் அதைத்தான் பெருசாக பூதாகாரமாக பேசுவாங்க. ராகு இருக்குது 7ல், கேது இருக்குது எங்கள் ஜாதகத்தில், அதனால தான் எங்கள் வாழ்க்கை பிரச்சனைவாங்க. அப்படி கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி 2ஆம் இடம், 7ஆம் இடம், சுக்கிரன், செவ்வாய் இவங்களை வச்சே நம்ம ஒரு ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.